ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம கிளாஸ் டுவெல் மேத்தமெட்டிக்ஸ் லெவல்த் சாப்டர் டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் டுவெல் பாயிண்ட் லெவன் டுவெல் பாயிண்ட் டுவெல் டுவல் பாயிண்ட் தேர்ட்டின் டுவெல் பாயிண்ட் ஃபோர்டின் டுவெல் பாயிண்ட் லெவன் ஐடென்டிஃபை த வேலிட் ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட்டோ அதை மட்டும் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம் ஓகேவா சோ மௌண்ட் எவரஸ்ட் இஸ் தையஸ்ட் மவுண்ட் ஆஃப் தட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் த்ரீ பிளஸ் ஃபோர் எயிட் செவன் தான் ஒரு ஃபால்ஸா ஆனால் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அதாவது கமாண்டோ ஆர்டரோ அந்த மாதிரி கிடையாது செவன் பிளஸ் கிரேட்டர் தேன் டென் கரெக்டு இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் கிவ் தட் புக் இது வந்து ஒரு கமாண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது டென் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் செவன் it may be x க்கு பதில் 3 போட்டானா கரக்டா வரும் so it is a statement how beautiful this flower is இது ஒரு exclamatory statement கடையாது where are you going இது வந்து ஒரு question statement கடையாது wish you all success இது ஒரு நம்ப express பண்டது statement கடையாது this is the beginning of the end அப்படினா இது ஒரு புரியாதான் ஒரு paradox மாரியருக்கு so it is not a statement

நெக்ஸ்ட் இதில் எத்தனை ரோல் வரும்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆர்டில் எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பாருங்க பி இருக்கு டி இருக்கு எஸ் இருக்கு மூணு வேரியபிள் இருக்கா அப்போ ஆன்சர் டூ பவர் த்ரீ எயிட் ரோஸ் நமக்கு வரும் நெக்ஸ்ட் இதில் பி கியூ ஆர் எஸ் டிவி மொத்தம் ஆறு வேரியபிள் இருக்கா அப்போ டூ பவர் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ரோஸ் வரும் நெக்ஸ்ட் இப்போ பி கியூன்னு கொடுத்துருக்காங்க இஃப்தன் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் டுடே இஸ் மண்டே தென் ஃபோர் பிளஸ் ஃபோர் ஈக்வல் டு எயிட் அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க அப்போ நான் பி யூ டுடே இஸ் மண்டேன்னு எடுத்துப்பேன் கியூவ ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட்னு எடுத்துப்பேன் டுடே இஸ் மண்டேன்றது ட்ரூவாகவும் இருக்கலாம் ஃபால்ஸாவும் இருக்கலாம் ஆனால் ஃபோர் பிளஸ் ஃபோர் எய்ட் ட்ரூன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஸோ நான் எப்பருமே பி Q எப்படி எடுப்பேன் ரெண்டு டி ரெண்டு எஃப்னு எடுப்பேன் இல்லை எனக்கு இங்கே ட்ரூவாகவும் இருக்கலாம் ஃபால்ஸாவும் இருக்கலாம் ஸோ ஒரு டி ஒரு எஃப் வந்து கண்டிப்பா ட்ரூன்னு எனக்கு தெரியும் வரைக்கும் ரெண்டுமே சேம் அல்பெட்டா இருந்தா ட்ரூ போடுவேன் மாறி இருந்தா இந்த மார்க் எங்க பேஸ் பண்ணுதோ அதுல இருக்க ஆன்சர் போடுவேன் அப்ப ரெண்டுமே டி ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் டுவெல் பாயிண்ட் லெவன்லேருந்து இருந்து பாயிண்ட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு ஏதாவது செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க லலிதா ஸ்மேக்ஸ் பண்ணுங்க